பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூகா எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் லூகா ஐந்து ஏழு லுக் ஃபைவ் செவன் அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள் அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள் ராத்திரி பூரா வலை போட்டு பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்காம வந்து வலைய கழுவிக்கிட்டு இருந்தவங்க இப்பொழுது வலைய போட்ட மாத்திரத்துல ரெண்டு படகு நிறைகிற அளவுக்கு திரளான மீன்களை பிடிக்கக்கூடியவங்களா அதற்கு எல்லாம் காரணம் என்ன தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்டு அதை செய்யும்போது திரளான மீன்கள் பிடிக்கக்கூடியவங்களா அதாவது ரெண்டு படகும் அமளத்தக்கத அளவிற்கு பிடிக்கக்கூடியவங்களா ஆனா இன்றைக்கு நான் இதுல இன்னொரு கோணத்தை பார்க்க விரும்புறேன் அவங்க என்ன பண்ணாங்க உடனே கூட இருந்த கூட்டாளிகளை கூப்பிட்டாங்க எப்படி கூட இருந்த மக்களை கூப்பிட்டாங்க அதாவது உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் இல்ல உங்களுக்கு வரக்கூடிய ஒரு உடல் பிரகாரமான மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதம் என்ன செய்யணும்னா உங்க கூட இருக்கிறவங்க மேல அது கடந்து செல்ல வேண்டும் இப்போ என்னன்னா நம்ம இந்த எப்படி வந்து பேதர் வந்து தனக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதத்தில் மற்றவர்களும் பங்கு பெற வேண்டும் என்று மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தில் இருந்தாரோ அதே போல் இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு ஒரு இப்படி சொல்லி கொடுக்குறேன் அப்ப உங்களுக்கு இன்னும் லகுவாக புரியும் இப்போ உங்களுடைய தேவைகள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு வந்து மொத்தமாக வந்து பத்தாயிரம் ரூபான்னு வைத்து கொள்ளுங்க இப்போது உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வருமானம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய தேவைகள் போக மற்றவர்களுக்கு அதை கொடுக்கக்கூடியவங்களா ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்கக்கூடியவங்களா மற்றவர்களும் அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடியவங்களாக நீங்கள் மாறணும் ஏன்னா உங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதற்கு காரணம் என்னன்னா மற்றவர்களும் தேவனுடைய அன்பை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ உலகத்தில் விதவைகள் உண்டு அனாதைகள் உண்டு ஏழைகள் உண்டு தாய் தகப்பன் இல்லாத மக்கள் உண்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடியதாக இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும்னா இதை பழைய ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை குறிந்து சபைக்கு எழுதும் போது ரெண்டு குருந்தையர் எட்டாவது ஒன்பதாவது அதிகாரத்தில் எழுதும்போது அப்பாஸ்னாய் பவுல் எழுதுகிறார் என்ன வனாந்திரத்தில் அவர்களுக்கு மண்ணா கொடுக்கப்பட்டது இந்த மண்ணாவை பெற்ற அவங்க வந்து ஒரு ஓமார் அளவுக்கு எடுத்துக்கொண்டாங்க மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க கொஞ்சமாக எடுத்தவங்க அதிகமாக எடுத்தவங்களுக்கு அதிகமாக எடுத்தவங்க கொஞ்சமாக எடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க கொஞ்சமாக எடுத்தவங்க அதிகமாக இருந்தவங்க பெற்றுக்கொண்டாங்க காரணம் என்ன அதை அன்னைக்கு ராத்திரி மிச்சம் வச்சா கெட்டு போயிடும் அதே போல் இன்றைக்கு உங்களுக்கு வச்சுருக்கிற ஒரு பணம் பணமோ இல்லை எந்த ஒரு செல்வாக்கோ நீங்கள் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட அழிஞ்சு போயிடும் ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களா இவங்க கூட்டாளிகளை கூப்பிட்டு கொடுத்தாங்க சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் யோசிச்சு பாருங்க எப்படி மண்ணாக கெட்டு போயிருங்கிறதுனால மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க இப்போ நீங்கள் எவ்வளவு பணம் வச்சுருந்தாலும் நீங்கள் செத்ததுக்கு அப்புறம் அது ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் மரணத்திற்கு அப்புறம் உங்களுடைய திறமைகள் எதையாவது செய்ய முடியுமா ஒன்றும் செய்ய முடியாது மரணத்திற்கு அப்புறம் நீங்கள் எவ்வளவுதான் நல்லா பேசக்கூடியவங்களாக இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் யாருக்காவது சொல்ல முடியுமா ஒன்றும் சொல்ல முடியாது அப்போ என்ன நீங்கள் ஜீவனோட இருக்கும்போது தான் மற்றவங்களுக்கு உற்சாகப்படுத்த முடியும் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும் மற்றவங்களுக்கு உங்கள் பொருள் உதவி செய்ய முடியும் மற்றவங்களுக்கு உடல் உதவி செய்ய முடியும் தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்ய முடியும் ஆனால் மரணத்திற்கு அப்புறம் உங்களால் செய்ய முடியாது அப்போ என்ன நம்முடைய மரணம் ஒரு நாள் சம்பவிக்கும் எல்லாருக்கும் வரும் அது நிச்சயம் அது எப்பன்றது நமக்கு தெரியாது அப்ப என்ன நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய தாளந்துகள் நம்முடைய பொருளாதாரம் நம்மளுடைய திறமைகள் நம்மகிட்ட உள்ள எல்லாத்தையும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்களாய் நம்முடைய கூட்டாளிகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் அவர்களும் இருந்து அவர்களும் அதை அனுபவித்து கர்த்தர் நல்லவர் என்பதை இவர் மூலமாய் ருசித்துப் பார்த்தேன் என்று சொல்லக்கூடியதா உங்க கூட இருக்கிறவங்க தேவ அன்பையும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கத்தையும் உணரக்கூடியதாக உங்க வாழ்க்கை மாற வேண்டும் அப்ப உங்க கூட்டாளிங்க உங்க மூலமா தேவனை அறிந்து கொள்வதற்கு நீங்க அவர்களுக்கு என்ன செய்யணும் தேவனை குறித்து சொல்லிக் கொடுக்கக்கூடியதாய் தேவனுடைய நல்ல ஈவுகளை பகிர்ந்தளிக்கிறவங்களா வருவோமா வல்லபிதாவே இதோ சீமோனுடைய கூட்டாளிகளும் அந்த ஆசீர்வாதத்துல பங்கு பெற்றது போல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா திறமைகள் தாளந்துகள் பொருளாதாரம் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் எங்கள் உடன் இருப்பவர்களும் அனுபவித்து கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்தேன் என்று அவர்கள் உணரத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை மாறட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபிக்கிறோம் வல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் நாளை மாலை நாளை காலை சந்திப்போம்